ஐந்தினை வகுத்த நாம் தமிழ்நாட்டின் இயற்கை சூழலை கவனமாய் காப்போம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. குஜராத்தில் ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளர் கடத்தப்பட்டதாக புகார். துப்பாக்கி முனையில் வேட்பு மனுவை வாபஸ் பெற வைத்திருப்பதாக பாஜக மீது குற்றச்சாட்டு. தொடர் மழையால் தேனி மாவட்டம் சின்ன சுருளி அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். அருவியில் குளித்து மகிழும் சுற்றுலா பயணிகள். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் உயிரிழந்த 13 பேரின் குடும்பங்களுக்கு மேலும் 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி. முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க உத்தரவு. ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தடை விதித்த அவசர சட்டத்தை எதிர்த்த வழக்குகள் வாபஸ். சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுதாரர்கள் திரும்ப பெற்றனர். சீர்காழி அருகே விவசாயிகளை சந்திக்க மறுத்த எடப்பாடி பழனிசாமி. அதிமுக நிர்வாகிகளே கடும் அதிருப்தி. தென்பெண்ணையாறு பிரச்சினையில் நடுவர் மன்றம் அமைப்பது குறித்து 4 வாரத்தில் முடிவெடுத்து அறிவிக்க வேண்டும். ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. சமரச குழு மூலம் தீர்வு காண வேண்டுமென்ற கர்நாடக அரசின் கோரிக்கை நிராகரிப்பு. ஆபரண தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏறுமுகம். இன்று சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் 40,000 ரூபாயை நெருங்கியது. ஆண்டுதோறும் 3,000 இந்தியர்களுக்கு கிரீன் விசா வழங்கப்படும். இங்கிலாந்து அரசு அறிவிப்பு. லண்டனில் கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு கண்கவர் லேசர் ஒளி கண்காட்சி. ராயல் தாவரவியல் பூங்காவில் பார்வையாளர்கள் கண்டு வியப்பு. மனிதர்களை நிலவுக்கு அனுப்பும் நாசாவின் சோதனை முயற்சி. புளோரிடாவிலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் சீறி பாய்ந்தது ஆர்டெமிஸ் 1 ராக்கெட். One, boosters in ignition, and liftoff of Artemis 1. We rise together, back to the moon and beyond. கத்தார் உலகக்கோப்பை கால்பந்து திருவிழா. சாம்பியன் பட்டம் வெல்லும் அணிக்கு 342 கோடி ரூபாய் பரிசுத் தொகை அறிவிப்பு. வங்கக்கடலில் இன்று உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழ்நாட்டில் 4 நாட்கள் மிதமான மழை பெய்யும் என வானிலை மையம் தகவல்.